இதுவரைக்கும் மாலதி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 ஸ்பூன் போல் சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது 3 தக்காளி எடுத்திருக்கேன், இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த டைப்பில் செய்யுங்க, ரொம்ப ஈஸி மெத்தடு, குயிக்காக வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இப்போ நண்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதில் நல்லா சாறு, குழம்போட சாறு நல்லா இறங்கும். அதனால் 2 கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து மசாலா பாத்திரலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு 1 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியில் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம், காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றுட்டு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் நண்டு வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நண்டு சூப்பராக நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இதிலே ஆட் பண்ணிடலாம். இந்த கடைசியில் மிளகும் ஜீரம் சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடுவோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் கொதிக்கக்கூடாது. நம்ம கடைசியாக தான் இந்த மிளகு, ஜீரகம், தேங்காய் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.